அனைவருக்கும் வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 5,08,00,000 ரூபாய் செலவிலான 69 வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதாவது கோவில்களின் உண்டியல் மற்றும் சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தில் இந்த 69 வாகனங்கள் அலுவலர்களுக்காக வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த 69 அலுவலர்களில் எத்தனை பேர் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களோ நமக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்கள். யாருடைய பணத்தில் யாருக்கு கார் வாங்குவது? ஒருவேளை பூஜை செய்வதற்கு கூட வழி இல்லாமல் தமிழகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. பூஜை செய்யப்படும் கோவில்களிலும் கூட பக்தர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படாமல் சீர்கட்டு கிடக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம். இந்த சூழலில் புதிய வாகனம் வாங்கி கொடுத்ததும் இந்த அலுவலர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள்? இந்த 5 கோடி ரூபாயில் எத்தனையோ கோவில்களை புனரமைக்கலாமே, அதனை ஏன் செய்ய மறுக்கிறார்கள்? இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா? கோவில் வருமானத்தையும் சொத்துக்களையும் கபலீகரம் செய்வதுதான் அரசின் வேலையா? படித்தவன் வாதும் சூதும் செய்தால் ஐயோ ஐயோ என்று போவான் என்கிறான் பாரதி. ஆம், தெய்வம் நின்று கொள்ளும். நன்றி.